என் இனிய தமிழ் மக்களே, இந்த நூற்றாண்டில் தமிழ் மண்ணுக்கு ஒரு பொக்கிஷமாக ஒரு கலைஞன் கிடைத்திருக்கிறான் என்றால் உலகநாயகன் என்று சொல்லலாம். ஆனால் என் உலகத்தையும் வெல்லக்கூடிய நாயகன் கடந்த 35 ஆண்டு காலமாக, இல்லை 40 ஆண்டு காலமாகவே குழந்தையிலேருந்தே பார்க்குறேன். உண்மை கதையை சொல்லி நீ சொல்லிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான கலைஞன், அதாவது கமலஹாசன் நண்பனாக பார்க்குறோம், தமிழ் மகனாக பார்க்கணும், ஒரு நல்ல எழுத்தாளன், படிப்பாளி, சிறந்த சிந்தனையாளன், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர். இதை மீறி அவன் உலகத்தில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லா திறமையும் அது ரொம்ப சிம்பிளாக அவர் பேசும்போது கூட நீங்கள் இது பண்ணீங்க. சில நேரங்களில் இப்போ இந்த இவன் பேசினான் நம்மால் ராமு, சம்டைம்ஸ் கொஞ்சம் புரியாது, ஏன்னா கொஞ்சம் படிப்பு கம்மி. நம்ம கமல் பேசும்போது படிக்காதால் படித்த மாதிரி பேசுவான், நமக்கு புரியாது கொஞ்சம் சில நேரங்களில். ஏன்னா எபோவ் த ஒரு லெவலை தாண்டிய அறிவு சிந்தனைகள் அதிகம் அவர் ராமுக்கு, அது உண்டு. அது மாதிரி அத்தகைய ஒரு சிறப்புமிக்க என் நண்பன், என் சமகாலத்தில் நடிகங்கிற நேரில் என்னுடைய நண்பன் என்று சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா அவர் நடிகராகலாம் 14 பட் ஐ லவ் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்ட். ரொம்ப அது ஒரு அற்புதமான விஷயம். என்ன வேணாலும் பேசிக்குவேன், அவர் என்ன வேணாலும் பேசிக்குவார். அத்தை அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு நடிகனுக்கும் இயக்குனருக்கும் தொழில் ரீதியாகத்தான் இருக்கும், மன ரீதியாக இருப்பது கஷ்டம். நான் மன ரீதியாகவே ரொம்ப காதலிச்ச ஒரு மனிதனாகும். மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களே, அப்படி சொல்றது சும்மா மேடைக்காண்டி. ஐ லவ் யூ. ஒரு நிகழ்ச்சி என்பது நான் பொதுவாக நான் வரமாட்டேன் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸோ கிடையாது. அது ஒரு சம்பிரதாயமாக சடங்காக ஒரு 40 பேரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் சொல்வார், அடுத்த 100வது நாள் விழாவில் நான் மறுபடியும் சந்திப்போம் பேசி போர் அடிச்சிச்சு. தயவுசெய்து என்னை விட்டுருங்க, இது வேணாம். எந்த நிகழ்ச்சி வேணாலும் தவிர்க்க முடியும், என் ராமின் நிகழ்ச்சியை நான் தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவன் தரமணிங்கிறான், அவங்களுக்கு தரமான இயக்குனர். நான் நேசித்த இயக்குநர்களில் ரொம்ப தரமானவன். முதல் முறையாக எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. கதை சொல்லும்போது வந்து யாருவான் அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரையவனும் உட்காந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, தமிழில் சொல்கிறானேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் அவன் தமிழ் தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அவன் நெரேட் பண்ணும்போது உலக சினிமாவுக்கு இணையாக தான் அவனுடைய சிந்தனை இருக்கு. ஒரு அற்புதமான, இன்னும் அவனுக்கு சரியான இடம் இல்லை, அவன் போக வேண்டிய உயரம் அதிகம். ராம் ஒரு அது என்ன தங்கமின்கள்ங்கிறது ஓகே, அதெல்லாம் அவனுடைய இதில் சின்ன புள்ளி. அவனுக்கு இவ்வளவு பொட்டென்ஷியாலிட்டி இருக்கு, அது இன்னும் சரியாக அது சொல்லப்பட வேண்டுமையானால் அவன் உலக தரத்துக்கு போய் நிற்பான். அது அதில் சும்மா ஏதோ மேடை நகரிகத்துக்காகவோ இல்லை அவனை பேசுவதற்காக இல்லை, அவன் மிகச்சிறந்த உலகத்தில் சிறந்த இயக்குநர்கள் ஒருத்தன் சொன்னால் இவன் பேர் வரும் உன் ஃபைன் மாணி. அந்த இஸ் எ சச் எ ஃபெலோ. அதில் என்ன பெருமைன்னா, இந்த ப்ரொடியூசர் ஜெகதீஷ் சதீஷ், அது என்னவோ உள்ள நுழையிலும் வியாபார ரீதியாக நுழையலாம், ஒரு ரசனையோட ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரசனையோடு வந்துங்க வாங்கக்கூடிய படங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசனை சார்ந்து, எந்த வியாபார நோக்கம் இல்லாமல் தனக்குள்ள ஏதோ ஊறி வளர்கின்ற ஒரு கலைநயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் உனக்கு கிடைச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். இது என்ன இந்த விழாவே என்னென்னா, எல்லாம் எனக்கு எல்லாம் வசந்த் அவன் என் பையன், அவனை நான் தான் முதல்ல ஸ்டூடியோ நடிதா நடித்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்துவேன்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே உண்மையிலேயே அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக சாஃப்டாக இருப்பான். இஸ் MBBS டாக்டர், என் நண்போட பையன். அந்த வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை நீ பார்த்தது நீ பார்க்க முடியுங்க, அவங்க அப்பாங்கிட்ட சொல்லுவேன், அப்பா அம்மாட்ட. சச் அ நைஸ் பாய், வெளியில் தெரியவே தெரியாது, உள்ளே பூரா கண்ணுண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பேசுவோம், ஒரு மெட்டாலிக் வாய்ஸ். அவங்க வீட்டிலே
ரொம்ப சாஃப்டாக இருப்பான். இங்கே நடிச்சு காட்டுறான்னு ஒரு தடவை இவன் என்னத்தை நடிக்க போகிறான்னு நினச்சேன். அங்கிள் சீரியஸ்லி ஆர் ஆஸ்கிங் மீ என்ன, ஏ ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணு இம்மிடியட். அவன் உள்ள நான் பார்த்த அந்த வசத்தை வேற, அடுத்த செகண்டில் நான் பார்த்த வசத்தை வேற. ஐ வாண்டர் அபவுட் ஹிம், இட்ஸ் எ கிரேட் பாய். அவனுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அது நோ டவுட். ஏன்னா நீங்கள் அந்த வாய்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் இருக்கும். கிரேட் வசந்த், மேடையில் பேசும் கூட நான் இவ்வளோ பேசணும்னு நான் நினைக்கிறடா. சூப்பர், யூ ப்ரூவ்ட் எவ்ரி திங். ஏன்னா பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் வர்றான், சத்தம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் வருகிறான் ஒரு கலைஞன் வசந்த். ஆண்டியா நாங்கள்னா பூ கடைக்கு மறுபடியும் சொல்ல முடியாது. நான் உண்மையில் ஆண்டியார்னா தமிழ் பேசுமா பேசாதான்னு சின்ன சந்தேகம். பாட்டை வந்து யார் வேணாலும் ஹிந்தியில் இருக்கணும் போய் பாடிடலாம். பெங்காலியும் வந்து லிரிக்ஸ் பண்ணி ஈஸி பாடிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியுமா இல்லையாங்கிறது எனக்கு இன்றைக்கு வரையும் இந்த ரூமில் வந்து உட்காரும்போது பேச ஆரம்பித்தோம்னா தமிழாக அந்த பொண்ணு அப்படின்னு இங்கே அக்மாக் தமிழ் தான் சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ரொம்ப நாளாச்சு தமிழில் நடிகைகள் பார்த்து. கஷ்டம் ஏன்னா தமிழ் நடிகைகள் ரொம்ப ரேர், அலசி தான் எங்கேயோ புரிக்க தான் எடுக்கணும். அது என்ன காரணமும் பஞ்சமா இல்லை பயமா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல, இல்லை நாம தான் ரசனை இல்லாமல் விட்டோமா அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் யூ நீங்கள் ஆண்டியா, அல்ல வாய்ஸ் சூப்பர். நான் பார்த்தேன் இந்த பாடல் ரொம்ப அற்புதம். அதாவது நீங்கள் இந்த பாடல் படத்தில் வருமா இல்லையான, ஏன் டிஜிட்டல் வந்துருச்சு, சிந்தனையிலையும் எடிட்டிங்லேயும் ரொம்ப வித்தியாசம் போயிட்டீங்க, வே ஆஃப் டெல்லிங்கில் ஹாலிவுட் ஸ்டைலுக்கு போயிருக்கீங்க, ஏன் இங்கிலீஷ் பாட்டு வரக்கூடாது? வரலாம், வந்தாலும் ஏற்றுவேன். நானே நாடோடி தண்டிலே ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டேன் அப்போவே, ஆல் த டைம்னு ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் ஒரு சாங் கொடுத்தான் இளையராஜா. அதனால் வந்தாலும் தப்பு இல்லை, இது வருவதற்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி அங்கங்கே போடலாம். ஏன்னா எங்கேயாவது சுச்சுவேஷன் நீ கிரியேட் பண்ணுவேன், நத்திங் ராங். ஏன்னா வி ஆர் குளோபலாக, வி ஆர் வாஸ்ட். இன்னைக்கு நான் என்னைய தமிழ்னே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சொல்கிறது பழகி போன ஒரு காரணத்தினால். நவ் வி ஆர் ரொம்ப ப்ராடாக இருக்கும், அதனால் அதை நான் மாற்ற முடியாது. இனிமேல் என்னிய தமிழ் மக்களைங்கிறத என்னிய உலக மக்களை சொல்ல முடியாது. அதனால் தப்பு இல்லை. அதனால் அதில் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஒரு இது இருந்தது. எங்கள் ஊரில் நான் ரொம்ப பெருமைப்படுவேன், அவன் பரங்குடி மதுரை கமல், என்ன தேனிக்காரன்னு வர, நான் என்ன பரமக்குடி எப்படி இருக்கேன்னு இருப்பேன். எங்களுக்குள்ள ஒரு சின்னது, ஏன்னா வி ஆர் சவுத், அந்த தமிழ் மதுரைக்காரையும். அதே மாதிரி இளையராஜா சே பிரமாண்டா மதுரலிங்கம், ஒரு வைரமுத்து, ஒரு பாரதி ராஜா, கமலஹாசன். இப்போ நிறையா வந்துட்டாங்க. ஆனால் கூட எனக்கு இன்னும் இந்த படத்தில் என்ன பெரியமன்னா, எங்கள் ஊருக்காரன் தேனி ஈஸ்வர் த வண்டர்ஃபுல். அவன் வந்து இங்கே சினிமாவுக்கான பயிற்சியில் இல்லை, எங்கள் ஊரில் பெரிய பேர் எடுத்தோம். எங்கள் ஊரில் என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் 10 வருஷம் அவன் தான் இருப்பான். அவன் அதாவது ஒரு ஒரு புல்லை பூவாக காட்டுவான், பூவை புல்லாக காட்டுவான். அதை ஏதோ ஒரு சக்தி வச்சுருக்கான். இந்த படத்தில் கூட பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஷிஃபி ஆட்டம் சூப்பராக பண்ணியிருக்கும். வெரி ஃபியூ லைட்ஸில் அவனுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சொல்லி. ஆனால் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டான், ரொம்ப நல்ல பையன் அவன். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. ராம், நீ அவனை கண்டுபிடிச்சதுக்காக உனக்கு தேங்க்ஸ். ஏன்னா ஏன்னா வேறு ஏதோ டைரக்டர் தான் ராம் கண்டுபிடிச்சான். ஈஸ் கிரே, இவன் வெரி கிளாஸ் பையன். இவன் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தானா அது எவ்வளோ கிளாஸ். ஹேட்ஸ் ஆஃப் டீம். அண்ட் அதே மாதிரி மற்ற அந்த குட்டி இங்கே பேர் தெரியல, சொல்லவே வரல பேர், வெரி பெஸ்ட். என்ன ஏதோ சாதிக்க போகிறான் உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியும். கமலை ஒரு லுக்கு விட்டான் பார்த்தீங்களா பக்கத்தில், களத்தூர் கண்ணம்மாவில் கமல் வந்து சாஃப்டாக இருக்கு, கண்ணில் ஒரு ஜீவன் இருக்கேன். அம்மா நீ என்பது ஒரு ஜீவன் இருக்கும் அது அந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு இது ரொம்ப டெரரிஸ்ட் மாதிரியே இருந்தது. பேசிட்டு தானே
ஒரு நல்ல மகளிர் பொழுதில் நல்ல நிகழ்ச்சியை கொடுத்து சினிமாவுக்கு ஒரு ஊட்டசக்திக்கான ஒரு உரத்தை நீங்கள் கொடுத்துருங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. பொதுவாக இப்போ பல மேடையில் ஏறும்போது கஷ்டமாகுங்க, இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த டீம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே நீங்கள் ஜேகே ஃபிலிம்ஸு அதுவும் சரி இவனும் ராமும் வெரி பிக் ரெக்கார்ட் பண்ணி எல்லோரும் சொல்கிற மாதிரி மறுபடியும் 100வது நாள் நான் செஞ்சீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய முத்திரையை பதித்து வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். ராம் சார் சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும், பேசுறதுல தான் கொஞ்சம் சொதப்படுவேன், அதனால மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஐ ஹவ் டு சே தேங்க்ஸ் டு ராம் சார். ஆக்சுவலி ஏன்னா வந்து நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், எல்லாம் என் லேப்டாப்பில் கிடைக்குது. ஏன்னா நான் மட்டும் கேட்பேன், சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆனால் வந்து முதல் தடவை என் வாழ்க்கையில் வந்து வேறு யாரோ கேட்டு ஆக்சுவலி ஆஃபர் டு ஷூட் அ வீடியோ ஃபார் இட் அண்ட் டுக் இட் சீரியஸ்லி. ஃபர்ஸ்ட் டைம் சம்மன் இஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி அஸ் அ சாங் ரைட்டர். ஸோ அதுக்கு ராம் சார் கிட்ட மிகப்பெரிய நன்றி நிஜமாகவே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு கமல் சார் ஃபார் அக்ரீங் டு கம். நான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அண்ட் ஹீ ஜஸ்ட் அக்ரீட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரீங் டு கம் ஹியர். அண்ட் தாரமணி படத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. இட்ஸ் அ ஷூட்டிங் மாதிரி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லைக் வி ஆர் லிவிங். இட்ஸ் ஸோ ரியல் அண்ட் எஃபர்ட்லெஸ், தட் இஸ் அ வேர்ட் ஐ திங்க். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, இட்ஸ் அ அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி. ஐ ஹாவ் கிரேட் ஆக்டர்ஸ் டு ஒர்க் வித், வசந்த் அண்ட் ஏட்ரியன், அண்ட் ஐ ஹாவ் அ ஃபினாமினல் டிரெக்டர் அண்ட் அ ஃபண்டாஸ்டிக் கேமராமேன் அண்ட் my very very grateful to Yuvan for being such a big person and you know allowing this song to come out as a promotion for the movie. And thanks to all of you for coming here and listening to it. Thank you all.